Hello friends, welcome to Vidhegal Study Center. TNPSC Group 1 Mains Important Current Affairs la இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை போட்டிகள். ஸோ சமீபத்தில் இந்த முதலமைச்சர் கோப்பைக்கான போட்டிகள் தமிழ்நாட்டில் நடைபெற்றுட்ருக்கு, மாநில அளவில் நடைபெற்றுட்ருக்கு இல்லையா? ஸோ அதனால் இதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவை இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். அறிவிப்பு: 44வது செஸ் ஒலிம்பியாட் விழாவின் போது தமிழக முதல்வர் அறிவித்தார். அதாவது நமக்கு நல்லாவே தெரியும், இந்த 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி தமிழ்நாட்டில் மாமல்லபுரம் பகுதியில் நடைபெற்றிருந்தது. அந்த விழாவினுடைய ஒரு உரையில் தான் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை போட்டிகள் விரைவில் அறிமுகம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த போட்டிகள் எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 2022 2022-23 இந்த ஆண்டில் தான் தொடங்கப்பட்டிருந்தது. இதை செயல்படுத்தக்கூடிய துறை எது எதுன்னு பார்த்தோன்னா தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையமும் அண்ட் தென் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை, இந்த இரண்டு துறைகளும் இணைந்து தான் இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பைக்கான போட்டிகளை நடத்திட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மாணவ மாணவிகள் அனைவரிடமும் உள்ள விளையாட்டு திறமையை ஊக்குவித்தல் மற்றும் விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டு மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் தேசிய அளவிலும் போட்டிகளில் பங்கேற்பதற்கான சூழ்நிலையை உருவாக்குதல். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு மாவட்ட அளவில் போட்டி நடைபெறும், அதில் வெற்றி பெற்றவங்க மாநில அளவில் கொண்டு செல்லப்படுவாங்க. ஸோ மாநில அளவில் வெற்றி பெற்றவங்க அண்ட் தென் இந்திய அளவில் தேசிய அளவில் இருக்கக்கூடிய போட்டிகளில் கலந்துப்பாங்க. ஓகே, ஸோ அதில் வெற்றி பெற்றவங்களுக்கு வெளிநாட்டு பயணம் இந்த மாதிரியான சிறப்பான விஷயங்கள்லாம் செய்து தரப்படும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் ஒன், இலக்கு. ஸோ எந்த மாநிலத்திலையும் இல்லாத வகையில் நம்ம தமிழகத்தில் மட்டும்தான் இந்த முதலமைச்சர் கோப்பைக்கான போட்டிகள் நடத்தப்பட்டுட்டு வருது. நம்ம தமிழ்நாட்டு மாணவர்களை நம்பர் ஒன் விளையாட்டு வீரர்களாக உருவாக்குறது தான் இந்த திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் அப்படின்னு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருந்தார். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இந்த திட்டத்தில் 5 பிரிவுகளின் கீழே போட்டிகள் நடத்தப்படுது. அதாவது பள்ளி மாணவ மாணவிகள், கல்லூரி மாணவ மாணவிகள், மாற்றுத்திறனாளிகள், பொதுமக்கள், அரசு ஊழியர்கள், இந்த மாதிரி 5 பிரிவுகளின் கீழே கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டு அவங்களுக்கு விருதுகள் வழங்கப்படுது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், 12 ஒலிம்பிக் விளையாட்டுகள் மற்றும் கபடி, சிலம்பம் போன்ற பல்வேறு பாரம்பரிய விளையாட்டுகளுக்காக மாநில மற்றும் மாவட்ட அளவிலான முதலமைச்சர் கோப்பை போட்டிகள் நடத்தப்பட்டு விருதுகள் வழங்கப்படுது. ஸோ இந்த போட்டிகளில் 12 ஒலிம்பிக் விளையாட்டுகள் மற்றும் கபடி, சிலம்பம் இந்த மாதிரியான பல்வேறு பாரம்பரிய விளையாட்டுகள்லாம் நடத்தப்படுது. ஸோ ஒட்டுமொத்தமாக 50க்கும் மேற்பட்ட போட்டிகள் இந்த திட்டத்தின் கீழே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், முதல்வர் கோப்பை 2023 அறிமுகம். ஸோ இந்த 2023 ஆண்டுக்கான இந்த முதலமைச்சர் கோப்பை இது அறிமுகம் செய்யப்பட்டிருந்தது சென்னையில் நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில். தமிழ்நாடு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, அவர் தான் அந்த கோப்பையை அறிமுகம் செஞ்சு வச்சார். ஸோ இந்த ஆண்டுக்கான இந்த முதலமைச்சர் கோப்பை போட்டி எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா ஜூன் 30 அன்று தான் தொடங்கப்பட்டது. ஜூலை எண்டில் வந்து இது முடிவடைஞ்சுது. ஸோ போட்டியில் வெற்றி பெற்ற மாவட்டங்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா இது மாநில அளவில் நடந்த போட்டி இல்லையா, அப்போ மாவட்ட வாரியாக தான் அந்த ரேங்க் லிஸ்ட் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சது சென்னை, செகண்ட் ஒன் செங்கல்பட்டு, தேர்ட் ஒன் கோவை மாவட்டங்கள் வெற்றி பெற்றிருக்கு. நெக்ஸ்ட் ஒன், முதல்வர் கோப்பை போட்டிக்கான லட்சினை, அதாவது இதுக்கான சிம்பலாக என்ன இருந்தது அப்படின்னா நீலகிரி வரையாடு தலையுடன் மனித உடலுடன் கூடிய வீரன், இதுதான் வந்து இந்த முதல்வர் கோப்பை போட்டிக்கான லட்சினையாக இந்த வருடம் இருந்திருக்கு. ஸோ இதே மாதிரி நமக்கு 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி நடைபெற்றது இல்லையா, அதில் என்ன லட்சினை இருந்தது, குதிரை முகம் அண்ட் தென் மனித உடல் இருந்தது. அதுக்கு பெயர் கூட தம்பி அப்படின்னு வச்சுருந்தாங்க. ஸோ அது வணக்கம் செஞ்சிட்ருக்க மாதிரி ஒரு போஸில் இருந்தது. ஸோ அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது நமக்கு ப்ரிலிம்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் தென் 2023 முதல்வர் கோப்பை நூல் வெளியீடு. ஸோ இந்த கோப்பை முதல்வர் கோப்பை விழாவின் போது 2023 முதல்வர் கோப்பை பற்றிய நூலான கலம் நமதே அப்படின்ற நூல் வெளியிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் ஒன், இந்த விழாவினுடைய நிறைவு நாள் அப்போ சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் வெற்றி பெற்றவங்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டிருந்தது. அண்ட் தென் 27வது தேசிய மகளிர் கால்பந்து போட்டி நடைபெற்றது இல்லையா, அதில் தங்கப்பதக்கத்தை தமிழ்நாடு அணி வீராங்கனைகள் தான் வென்றிருந்தாங்க. ஸோ அவர்களுக்கு ₹60 லட்சத்திற்கான காசோலையை முதல்வர் அவர்கள் இந்த விழாவினுடைய நிறைவில் வழங்கியிருந்தார் அப்படின்றது சிறப்பான ஒரு விஷயம். நெக்ஸ்ட் ஒன், ஸோ இப்போ வந்து மாநில அளவிலான போட்டிகள் தான் நடைபெற்றது. இதற்கு முன்னாடி பிப்ரவரி-மார்ச் அந்த மந்தில் மாவட்ட அளவிலான விளையாட்டு போட்டிகள் நடைபெற்றிருந்தது. அதில் கிட்டத்தட்ட 376,000 மேற்பட்ட மாணவர்கள் ஆசிரியர்கள் இவங்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அதில் 27,000 மேற்பட்டவங்க வெற்றி பெற்றிருந்தாங்க.
ஸோ அந்த 27,000 மேற்பட்டவங்க தான் இப்போ நடைபெற்ற மாநில அளவிலான போட்டிகளில் வெற்றி பெற்றிருந்தாங்க, ஈடுபட்டிருந்தாங்க. ஜூன் டு ஜூலையில் தான் இந்த மாநில அளவிலான போட்டிகள் நடைபெற்றது. ஸோ அதில் வெற்றி பெற்ற அணிகள் தான் சென்னை, செங்கல்பட்டு அண்ட் தென் கோயம்புத்தூர் மாவட்டம். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது அந்த ஜூன் மந்தில் வந்து ஸ்டார்ட் ஆனதுன்னு சொன்னால் இல்லையா, மாநில அளவிலான போட்டிகள், அதில் வந்து அந்த ஜோதி சுடரணி ஏற்றி வந்தவங்க யார் யாருன்னா, ஒலிம்பிக் தடகள வீராங்கனையான செல்வி ரேவதி அவர்களும், சர்வதேச வாலிபால் வீரரான வைஷ்ணவ் அவர்களும் தான் இந்த ஒலிம்பிக் சுடரை, சாரி, இந்த ஜோதி சுடரை ஏற்றி வந்துட்டு இருக்காங்க அப்படின்றத நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இந்த 2023 முதலமைச்சர் கோப்பைக்கான வெற்றி முழக்கமாக கலம் நமதே அப்படின்ற ஒரு சொற்றொடர் இருந்திருக்கு அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை 2023 நமக்கு டைரெக்டாக மெயின்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்கீம், கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ஹாவ் அ குட் டே.